ஒரு நாள் என்ன பத்தி முழுசா தெரிஞ்சதுன்னு வையன், இப்ப நான் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் என்னை காப்பாத்தும். அவங்க மனசுல என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் கெஞ்சி அழுது வழுக்கி கொண்டு வந்துருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாட்டிக்காம இருந்தா சரி, அதெல்லாம் மாட்ட மாட்டேன். சார், நீங்க என்ன பண்றீங்க இங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன், ஏன் வரக்கூடாதா? இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. தெரப்பி பண்ற அன்னைக்கு மேடமே கால் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள போ சொல்றேன். ஹலோ, ரெண்டு கேர்ள்ஸ் தனியா இருக்கிற வீட்டுக்கு நீங்க எதுக்கு வரீங்க? முதல்ல யாரு கேட்டு உள்ள வந்தீங்க? கதவு திறந்துருந்துச்சு. திறந்த வீட்டுக்குள்ள வேற ஏதோ நுழைஞ்ச மாதிரி. இங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன நாயங்கிறியா? ஏன் சொல்ல மாட்டேன்? எத்தனை கிளைண்டோட கான்டாக்ட் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். புதுசாக பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்க, என்னை கூப்பிடவே இல்லை. என்னால் தானே நீ இத்தனை நாள் சம்பாரிச்ச. இங்கே பாருங்க, சும்மா ஓவராக பேசாதீங்க. நானும் பொறுமையாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன். என்ன உன்னால் சம்பாதிச்சேன்? என்னோட திறமையால தான் நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். உனக்கு நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பயந்து தாம்மா ஆகணும். உன்னை என்னவோன்னு நினச்சேன். ஆனால் நீ பயங்கரமான கிரிமினலாக இருக்க. உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்.